சேனல் இன்னைக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு வீடியோ தான் பார்க்க போறீங்க. என்னன்னா, ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த சாரீ ப்ரீப்ளீட் பண்ற வீடியோவும் அதுக்கப்புறம் அதோட சும்மா சிம்பிளாக கெட் ரெடி பண்ற வீடியோ தான். இப்போ ஆக்சுவலி வந்து நான் ப்ரீப்ளீட் பண்ண சாரீயை வந்து கட்டிட்டு வந்துட்டேன். இது எப்படி வந்து ப்ளீட் எடுத்துங்கிறத வந்து உங்களுக்கு வந்து பின்னாடி அட்டாச் பண்றேன், நீங்க பாருங்க. இந்த வீடியோல அப்படி கண்டினியூஸா ப்ரீப்ளீட் பண்றதை காமிக்கிறேன். நான் ப்ளீட் பண்ண சாரீயை தான் இப்போ எடுத்து கட்டிட்டு வந்தாச்சு. ப்ளீட் எடுத்த சாரியை வந்து கட்டுறதுக்கு வந்து ஒரு 2 மினிட்ஸ் அந்த மாதிரி தான் ஆகும். 2 to 3 மினிட்ஸ் மேக்ஸிமம் கட கடன் வந்து கெட்டிடலாம். இப்போ வந்து சிம்பிளாக வந்து நான் வந்து ரெடி ஆக போகிறேன். நிறைய பேர் வந்து ஹேர் ஸ்டைல் எப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து தலையை வந்து கெட்ட போகிறேன். நான் வந்து முன்னாடிலாம் வந்து சாரீ கட்டினா வந்து பின்னி தான் வந்து போட்டுட்டு இருந்தேன். எனக்கு சாரீ கட்டினாலே வந்து தலையை பின்னி போடுறதுக்கு தான் பிடிக்கும். இப்போ ஸ்மூத்தனிங் பண்ணியிருக்கனால நான் வந்து பின்னலை. இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா, இந்த சென்டரில் உள்ள கொஞ்சம் ஹேரை வந்து எடுத்துட்டு இந்த குஷி கிளிப் உண்டுல இந்த மாதிரி கிளிப் அதை வந்து வைக்க போகிறேன். இப்போ இந்த மீதி உள்ள ஹேரில் இந்த சைடில் உள்ள கொஞ்சம் ஹேரை எடுக்கிறேன். இல்லைனா அது வந்து ஃப்ரண்டில் வந்து விழுங்குறதுனால இந்த ரெண்டு சைடில் உள்ள கொஞ்சம் ஹேரை வந்து எடுத்துட்டு அதில் வந்து கேஷ் கிளிப் வைக்க போகிறேன். ரொம்ப டக்குன்னு முடிஞ்சிடும். இதுதான் வந்து இப்போ ரீசெண்ட் டேஸாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அவ்வளோதான். இனி இதில் வந்து பூ இருந்துச்சுன்னா பூ வந்து வச்சிடலாம். இப்போ வந்து சிம்பிளாக ஒரு மேக்கப் பண்ணிடலாம். நான் அதுக்கு முன்னாடி ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் மாய்ஸ்சரைசரில் தான் ஆரம்பிக்கிறேன். இது வந்து மம்மாவர்த்தோட அக்வா ஜெல் மாய்ஸ்சரைசரு. மாய்ஸ்சரைசர் போட்டாச்சு. இப்போ வந்து ப்ரைமர் போடுறேன். இது வந்து ஒரு ஈவன் அந்த ஸ்மூத் ஃபினிஷ் கொடுக்கறதுக்காக தான் வந்து ப்ரைமர் அப்ளை பண்ணுறேன். இப்போ ப்ரைமர் போட்டுட்டு நான் வந்து ஃபவுண்டேஷன்லாம் எதுவுமே போடல, டேரெக்டாக வந்து காம்பேக்ட் தான் வந்து போட போகிறேன். இது வந்து மம்மாஅர்த்தோட க்ளோ ஆயில் கண்ட்ரோல் காம்பேக்டு. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்தியாவிலேயே வந்து ஃபர்ஸ்ட்டு டால்க் ஃப்ரீயாகிட்டு வந்து இந்த ப்ராண்ட் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. டால்க் வந்து இல்லாட்டியுமே நமக்கு ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லது கிடையாது. ஏன்னா பேபி ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து பார்த்துட்டேன். நான் மாரனுக்கு வந்து ப்ராடக்ட்ஸ் வாங்கும்போது சர்ச் பண்ணுறப்பவே நான் அதை பார்த்தேன். டால்க் வந்து உள்ளது வந்து யூஸ் பண்ணால் ரெஸ்பிரேட்டரி இஷ்யூஸ் வரும் அந்த மாதிரி வந்து போட்டிருந்துச்சு. ஸோ இது வந்து பட் இந்த மம்மாஅர்த்தோட காம்பேக்ட் வந்து டால்க் ஃப்ரீ. இது வந்து 12 hours ப்ளஸ் க்ளோ வந்து நமக்கு வந்து கொடுக்குது. அதுவும் இல்லாமல் இதோட மெயின் இன்க்ரீடியன்ஸ் நீங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் சியும் டர்மரிக்கும் மட்டும்தான். அதனால் வந்து நமக்கு வந்து ஒரு இன்ஸ்டன்ட் க்ளோ வந்து கிடைக்குது. 12 hours வந்து இந்த க்ளோ வந்து அப்படியே வந்து ஃபேஸில் இருக்கும். விட்டமின் சி டர்மரிக்குங்கிறதுனால வந்து நமக்கு ரொம்ப க்ளோ வந்து ஃபேஸில் வந்து ஆகும். இதில் வந்து உங்களுக்கு வந்து இது ஒரு 4 ஷேட்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. நான் வாங்கியிருக்க ஷேட் வந்து 3 நியூட் க்ளோ. இதுதான் வந்து என்னோட ஷேடு. ஸோ இதை தான் வந்து நான் வாங்கியிருக்கேன். நீங்கள் இதை அப்ளை பண்ணுறதும் ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் இதை வச்சுட்டு இதை டச் பண்ணி ஃபேஸில் இது பண்ணிவிட்டு அப்புறம் ஈவன் அவுட் பண்ணிட்டாலே வந்து போதும். ரொம்ப சிம்பிளாக வந்து முடிஞ்சிடும். ஃபவுண்டேஷன்லாம் எதுவுமே போட வேண்டியது இல்லை. இது மட்டும் போட்டாலே போதும். ஏன்னா விட்டமின் சி டர்மரிக் இருக்கிறனால நேச்சுரலாகவே அது வந்து ஒரு க்ளோ கொடுத்து ஃபேஸை வந்து பிரைட்டன் பண்ணுது. நான் இப்போ வந்து வேறு எதுவுமே போடல. ப்ரைமர் போட்டுட்டு வெறும் வந்து இந்த காம்பேக்ட் பவுடர் மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது மம்மாஅர்த்தோட க்ளோ ஆயில் கண்ட்ரோல் காம்பேக்ட்டு. மெயினாக வந்து டால்க் இல்லாதனால நமக்கு ரெஸ்பிரேட்டரி இஷ்யூஸ் அந்த மாதிரி எதுவுமே வராது. அதுவும் இல்லாமல் மேட் சேஃப் சர்டிஃபைட் தான். இதில் எந்த விதமான டாக்ஸின்ஸ் கெமிக்கல்ஸ் அந்த மாதிரி வந்து எதுவுமே வந்து கிடையாது. அதுக்கப்புறம் மம்மாஅர்த்தோட பிளான்ட் குட்னஸ் இனிஷியேட்டிவ் பற்றி நான் முன்னாடியே பழைய வீடியோஸில் எல்லாமே நான் வந்து சொல்லியிருப்பேன். நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ணும்போது அவங்க வந்து பிளான்ட் வந்து பிளான்ட் பண்ணுவாங்க. 20 billion ட்ரீஸ் பிளான் பண்ணுறதா வந்து 2025 வந்து அவங்க ஒரு டார்கெட் வச்சுருக்காங்க. ஸோ வந்து அதுக்கு நம்மளும் சப்போர்ட் பண்ணலாம். இது வந்து உங்களுக்கு அமேசான், நைகா, ஃப்ளிப்கார்ட் எல்லா அப்புறம் மம்மாஅர்த்தோட ஆப்பு வெப்சைட் எல்லாத்துலேயுமே வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து Anjana 2022 அப்படிங்கிற கோட் யூஸ் பண்ணி ஆப் இல்லாட்டி வெப்சைட் இதில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 20% வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ நான் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். மம்மாஅர்த்தோட க்ளோ ஆயில் கண்ட்ரோல் காம்பேக்டு வித் விட்டமின் சி அண்ட் டர்மரிக். இப்போ காம்பேக்ட் போட்டாச்சு. இப்போ வந்து நான் காஜல் தான் வந்து போடுறேன்.
ஸோ லிப்ஸ்டிக்கும் போட்டு இப்போ வந்து ஃபேஸ் சிம்பிளாக ஒரு மேக்கப் பண்ணி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ சாரியும் வந்து சூப்பராக ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னும் வளையல் செயின்லாம் அது போட்டால் வந்து கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடும். குங்குமம் மட்டும் வைக்கலை, அது மட்டும் வந்து பாக்கி இருக்குது. நான் இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த சாரீ ப்ரீப்ளீட் பண்ண வீடியோ வந்து போடுறேன், அதையும் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ப்ரொஃபஷனல் அளவு பண்ணாட்டியும் ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவு வந்து ப்ரீப்ளீட் பண்ணி வச்சுருப்பேன். சிம்பிளாக வந்து பண்ணுற மாதிரி இருக்கும், ஈஸியாக வந்து ஃபோல்ட் பண்ணி வச்சிடலாம். மெயினாக ஃபங்க்ஷனுக்கு வந்து ஒரு 2-3 டேஸ் முன்னாடி வந்து இதை நம்ம போட்டு பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வந்து ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகும்போது டென்ஷன் இல்லாமல் கிளம்பலாம். அதுவும் வந்து குழந்தையெல்லாம் இருக்கும்போது வந்து நமக்கு கிளம்புறதுக்கே வந்து கொஞ்சம் டைம் தான் கிடைக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம இப்படி ப்ரீப்ளீட் பண்ணி வச்சிட்டோம்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த நான் இந்த ப்ரீப்ளீட் பண்ண வீடியோ அப்புறம் இன்னைக்கு பண்ண ஒரு சிம்பிள் மேக்கப் லுக் அது எல்லாமே உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்துச்சா அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து ஒரு வித்தியாசமான வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. என்னென்னா வந்து ரொம்ப நாளாக நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த ஒரு வீடியோ தான், எப்படி வந்து சாரீ ப்ரீப்ளீட் எடுத்து வைப்பீங்க. ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோவில் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன் நான் சாரீ வந்து ப்ரீப்ளீட் பண்ணி வைக்கிறத. ஸோ அது எப்படி பண்ணுறதுங்கிறத வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் நான் அதோட வந்து ஒரு சின்னதாக ஒரு கெட் ரெடி மாதிரி உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் இப்போ ஒரு ஒரு சாரீ ஒரு சில்க் மாதிரி மெட்டீரியலில் உள்ள ஒரு சாரியை தான் வந்து எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னா நான் ஃபர்ஸ்ட் இந்த ப்ளீட் தான் வந்து வைப்பேன். ஸோ அதுக்கு வந்து இங்கே கரெக்டாக இந்த எந்த இப்படி இங்கே சொருவி இப்படி சுற்றுவோம்ல, ஸோ அந்த இதை கரெக்டாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த தும்பில் வந்து இந்த ப்ளீட் வைக்கிற போர்ஷனை வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்போ இதில் வந்து ப்ளீட் நான் வந்து 6 or 7 ப்ளீட் வந்து வைப்பேன். சாரீக்குன்னா பட்டுனா வந்து சம்டைம்ஸ் 8 ப்ளீட் கூட வைப்பேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு எந்த அளவு வீதியாக வேணுமோ அந்த அளவு வீதியாக வந்து ப்ளீட் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வச்சுட்டு ஃபஸ்ட்டே வந்து இந்த இடத்துல வந்து ஒரு பின் பண்ணிடுங்க. நான் வந்து ரொம்ப ப்ரொஃபஷ்னல் அந்த மாதிரிலாம் வந்து பண்ண மாட்டேன், பட் ஓரளவு எனக்கு தெரிஞ்ச அளவு நான் வந்து உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். இதை எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹைட் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கங்கே இதே மாதிரி அந்த லென்த்லேயே வந்து ப்ளீட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி பின் அங்கங்கே குத்தி வச்சுக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே இப்படி ப்ளீட் எடுக்கும்போது இந்த உள்ள ப்ளீட்டும் பார்த்துக்கோங்க, இது வந்து இந்த பார்டருக்கு வெளியே வந்து வராத மாதிரி பார்த்துக்கோங்க, அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து இந்த இடத்துல ஒரு பின் பண்ணிக்கிறேன். இப்போ கூட இப்போ லென்த் பார்த்தா இது இவ்வளோ லென்த் தான் இருக்கு, நம்ம தொங்க விட்டால் கூட கொஞ்சம் லென்த் தேவை. ஸோ இன்னும் கொஞ்சம் லென்த் எடுத்து மறுபடியும் ஒரு பின் பண்ணிக்க போகிறேன். இப்போ இங்கேயும் ஒரு பின் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இதில் போட்டு பாருங்க ஹைட் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு. ஹைட் வந்து கரெக்டாக இருக்கு, கொஞ்சம் லென்த்து ஜாஸ்தியாகவே தான் இருக்கு. ஸோ இதோட வந்து இதை நான் முடிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, இந்த இதில் இப்போ நம்ம இந்த ப்ளீட் எடுக்கிறதுக்கு இதே மாதிரி வச்சு சுற்றுங்க ஃபஸ்ட்டு. அப்போ உங்களுக்கு தெரியும் நீங்கள் வந்து ப்ளீட் வந்து இந்த இடத்துலருந்து ஸ்டார்ட் பண்ணால் ஓரளவு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. வேணால் திருப்பி நம்ம கட்டும் போது இன்னும் கொஞ்சம் ப்ளீட் கூட வந்து எடுத்துக்கலாம். ஸோ நான் இப்போதைக்கு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி தான் வந்து ப்ளீட் எடுக்க போகிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளீட் வந்து இங்கே உங்களுக்கு இருக்குது. நீங்கள் சுற்றி இங்கே கொண்டு வரப்ப கொஞ்சம் கேப் விட்டு கொண்டு வந்தால் தான் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ நான் இதோடு வந்து இங்கே நிறுத்திக்க போகிறேன். நம்ம இங்கே வச்சு பார்த்தாலே தெரியும் இந்த மாதிரி இருக்கும் கட்டும் போது. ஸோ இவ்வளோ ப்ளீட் வச்சா கரெக்டாக இருக்கும், ஏன்னா இங்கே வந்து இங்கே லென்த்து பாருங்கள். ஸோ இந்த அளவு வச்சா கரெக்டாக இருக்கும். ஸோ நான் இதுக்கு மேலே இங்கே வந்து ப்ளீட் எடுக்க போகிறதில்ல. நீங்கள் ஒரு டேபிள் ஏதாவது வச்சு பண்ணிங்கன்னா இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். என்கிட்ட டேபிள் எதுவுமே இல்லை, நான் இப்படியே எடுத்து பழகினதால இப்படியே வந்து எடுக்கிறேன். ஸோ இப்போ இந்த ப்ளீட் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க.
இதில் எனக்கு வந்து ஒரு 5 ப்ளீட் வந்து வந்திருக்கு. ஸோ நான் என்ன பண்ணிக்க போகிறேன்னா, இங்கே மேலேயும் ஒரு பின் பண்ணிக்க போகிறேன், கொஞ்சம் கீழே தாத்தும் ஒரு பின் குத்திக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே வந்து ஒரு பின் பண்ணிக்கிட்டேன். இப்போ இங்கே மேலே வந்து ஒரு பின் குத்திக்கிட்டேன். இப்போ இங்கே கீழே வந்து கொஞ்சம் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இங்கேயும் ஒரு பின் குத்த போகிறேன். அதை வந்து கீழே வரைக்கும் இந்த கார்னர்லையும் ஒரே ஒரு பின் வந்து குத்திக்க போகிறேன். ஸோ இப்போ இங்கேயும் ஒரு பின் குத்த போகிறேன் கீழே. ஸோ இப்போ நம்ம சென்டர் ப்ளீட்டும் எடுத்தாச்சு, இந்த ப்ளீட்டும் எடுத்தாச்சு. இப்போ நான் இதை எப்படி ஃபோல்ட் பண்ணுவேங்கிறத வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். கட் பண்ணுங்க.